ஐந்து கரத்தினை ஆணி முகத்தினை இந்தினி இளம்புரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தனை போற்றுகின்றனை. அன்பான உறவுகளை உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த காணொலி பதிவில் ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் செய்யக்கூடிய காணொலி பதிவுகள் அனைத்தும் உங்கள் கைக்கு உடனே வந்து கிடைக்கும். உறவுகளை நாம் தொடர்ந்து நான்காம் பாவத்தை ஆய்வு செய்து வருகிறோம். நான்காம் பாவம் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம், உயர்கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம், வீட்டு வசதியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம், சொத்துப்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். நம்ம ஏற்கனவே யாரிடம் இருந்தெல்லாம் தாய்க்கு உதவிகள் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாயினுடைய உதவி யாராருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான்காம் இடத்த அதிபதி லக்கணத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு தாயுடைய உதவி பரிபூரணமாக கிடைக்கும். நான்காம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் தாயுடைய உதவி பரிபூரணமாக கிடைக்கும். நான்காம் இடத்த அதிபதி மூன்றில் அமர்ந்திருந்தால் தாயுடைய உதவி இளைய சகோதர சகோதரிகளுக்கு முழுமையாக கிடைக்கும். நான்காம் இடத்த அதிபதி நான்கிலேயே அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சொத்துப்பத்து வாங்குறதுக்கு, கல்வியை நல்ல முறையில் பயில்வதற்கு, வாகனம் வாங்குவதற்கு தாயுடைய பரிபூரண உதவிகள் கிடைக்கும். நான்காம் இடத்த அதிபதி ஐந்தில் அமர்ந்திருந்தால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தாயுடைய உதவி பரிபூரணமாக கிடைக்கும். நான்காம் இடத்த அதிபதி ஆறில் அமர்ந்திருந்தால் நம்மளுடைய உதவி எதிரிகளுக்கெல்லாம் கிடைக்கும். அதாவது தாயாருடைய உதவி எதிரிகளுக்கெல்லாம் கிடைக்கும். நான்காம் இடத்த அதிபதி ஏழில் அமர்ந்திருந்தால் தாயாருடைய உதவி நம்மளுடைய மனைவிக்கு கிடைக்கும், அதாவது மருமகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான்காம் இடத்த அதிபதி எட்டில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக எந்த உதவியும் கிடைக்காது, காரணம் அது மறைவு ஸ்தானம். நான்காம் இடத்த அதிபதி ஒம்போதில் அமர்ந்திருந்தால் தாயுடைய உதவி தந்தைக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நான்காம் இடத்த அதிபதி பத்தில் அமர்ந்திருந்தால் நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு தாயாருடைய உதவி கிடைக்கும். நான்காம் இடத்த அதிபதி பதினொன்றில் அமர்ந்திருந்தால் நம்மளுடைய இளைய மனைவிக்கும் நம்மளுடைய மூத்த சகோதரனுக்கும் பரிபூரணமாக கிடைக்கும். நான்காம் இடத்த அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக எந்த உதவியும் கிடைக்காது, அது மறைவு ஸ்தானம். அன்பான உறவுகளே, தாயாருடைய உதவி யாராருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.